வெல்கம் டு சர் ஓகே யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியாவில் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து கம்மி பண்ணாங்க அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்மி பண்ணாங்க இதனால் வந்து பேங்க்கில் கொடுக்குற லோன் எல்லோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மியாச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எயிட் பர்சென்ட்டில் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு செவன் பெர்சென்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால் எல்லா லோனுமே கார் லோனு ஹோம் லோன் பர்சனல் லோனு இது எல்லாமே கொடுத்தாங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஆர்பிஐ இப்போ வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்காங்களாம் அதாவது ரொம்ப அதிகமான பணப்புழக்கம் இருக்குது இப்போ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மாசிலேருந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்லாம் மாறுற மாதிரி இருக்குது அபாயம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் மாறும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஒன்று நடக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பு நிதி சொல்றாங்க இல்லைங்களா ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு அதிகமாகும் ஏற்கனவே வந்து ஒரு செவன் பர்சன்ட் நீங்கள் வந்து வருஷத்துக்குர்சன்ட் சொல்லி சொல்லியிருப்பாங்க செவன் பெர்சென்ட் எயிட் பர்சன்ட் சொல்லுவாங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு வைப்பு நிதியை வந்து அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் மூத்த குடிமக்கள் நிறைய மூத்த குடிமக்களோட வைப்பு நிதி வந்து நிறைய பேர் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க அதனால அவங்க வைப்பு நினைவுடன் இன்ட்ரஸ்ட் வந்து கம்மியாக கொடுத்தா சரி வராது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஆர்வே முடிவுக்கு வந்திருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாமல் சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற ரேட்டை வந்து அதிகப்படுத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கு பாதிப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதனால் என்ன தெரிய வருதுன்னா வந்து சிஆர்ஆர் ரேட்டை வந்து அதிகப்படுத்தினா வந்து பேங்க்கோடைய ஃபண்டு வந்து கம்மியாகிடுங்களாம் நிதி அளவு வந்து கம்மியாகிடுங்களாம் அப்போ அந்த நிதி அளவு கம்மியாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் பண்ண முடியாததுல நம்மளோட ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா ஒரு லட்ச ரூபா போட்டால் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஏழு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட வைப்பு நிதியோட டெபாசிட் ரேட்டை வந்து அதிகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எதனாலும் கேட்டிங்கன்னா இந்த சிஆர்ஆரை வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரும் அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இவ்வளோ அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணுவாங்க வைப்பு நிதி வைப்பாங்க அப்படின்ற காரணத்தால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து மார்ச்லேருந்து வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குதுங்க ஆர்வியல் நேரத்தில் கொள்கை கூட்ட மாதிரி இன்னும் ரெண்டு இருக்குங்க அதில் ரெண்டாவது நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழுங்க அந்த டைமில் சிஆர்ஆர் ரேட்டை வந்து மூணுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மாற்ற போகிறதாகவும் மே இருபத்தி ரெண்டு நடக்க போகிற கொள்கை கூடத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் பர்சன்ட்டுக்கு மாற்ற போகிறதாகவும் ஒரு ஆர்பிஐயில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி வரைக்கும் வந்து சிஆர்ஆர் ரேட்டு ஃபோர் பர்சன்ட் இருந்ததுங்க அது வந்து பணப்புழக்கத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக ஃபோர் பர்சன்ட்லேருந்து த்ரீ பர்சன்டாக இருக்கிறாங்க திரும்பவும் வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தால் இவங்க வந்து இப்போ திருப்பி த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபோர் பர்சன்ட் ஆக்க போகிறாங்க ஃபோர் பர்சன்ட் ஆக்குறதால என்ன நடக்கும் போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக போகுது அதே நேரத்தில் இன்னொரு சைட் பை வந்து இந்த எஃப்டி வைப்பு நிதி வைக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்க போகுதுங்க இது தான் இன்னையோட அப்டேட்டு இது வரைக்கும் இஎம்ஐ மோரட்டோரியம் வந்திருக்கா வரல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரலைங்க இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் வரல வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஆனால் ஒன்றே உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்க இந்த இஎம்ஐ மோரட்டோரியம் வரத்துக்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்க மாதிரி தோணுது அதுவும் இல்லாமல் இதுக்கு பேரலாக வந்து இன்ஸ்டன்ட் லோன் ஆப் வந்து நிறைய பிரச்சனை போயின்ட்டுருக்கு இதில் வந்து ஆர்பிஐ சேர்ந்த பழைய அதிகாரிகள் வந்து தலையீடு இருக்குது அதில் வந்து அவங்க டேரக்டராக இருக்கிறாங்கன்ற விஷயம்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டன்ட் லோனாக இருந்தாலும் சரிங்க மாதிரி இஎம்ஐ எடுத்திருந்தேங்க நார்மல் லோன் எடுத்துருக்கீங்க இருந்தாலும் சரி தயவு செஞ்சு எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களால் கட்ட முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு அது திரும்ப திரும்ப கேட்கறது என்னென்னா லீகலாக மூவ் பண்ணுங்கள் லீகல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணுறேன் நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லோன் கட்ட போகிறீங்க அப்படின்னா அது வேறு ப்ரொசீஜர் நான் லோனே கட்ட முடியாத பஸ்ஸில் இருக்கேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கட்ட முடியும் அதுக்கு வேறு ப்ரொசீஜர் என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும் சிபில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டதுன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லோன் எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக ஏற்கனவே இஎம்ஐ வரையும் பிரிவில் சிபில் ஸ்கோர் கம்மியாகவும் சொல்லிருந்தோம் அதே மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது நிறைய பேர் லோன் எடுக்க முடியாத நிலமை இருக்குது அரசு அதிகாரங்களும் சரி அரசியல் கட்சிக்காரங்களும் எந்த தலையீடும் இல்லாமல் தனியாக மக்களை தவிக்க விட்டால் மாதிரி இருக்குது இங்கே நிலமை இஎம்ஐ மாறோட்ட எதுனா அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஒன்று ஆப் அந்த டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு விழாவில் மருதராஜ் நன்றி